ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு மகளிர் ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா உதவி தொகையோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சியும் கொடுக்குறாங்க. எங்க வந்து இந்த பயிற்சி வழங்கப்படுது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 71% மேல வந்து பாத்தீங்கன்னா உடனடி வேலை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஐஐடி எப்படி என்னென்ன மாதிரியான ஃப்ரீ கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோவை அரசு மகளிர் ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி தொகையுடன் வேலைவாய்ப்பு பயிற்சி வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஐடி பார்த்தீங்கன்னா கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு எதிரில மகளிருக்கான தொழிற்பயிற்சி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கி வருகிறது. இங்குள்ள தொழிற்பிரிவுகளில் வந்து சேர்ந்து பயிற்சியை நிறைவு செய்பவர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் பாத்தீங்கன்னா தலா 750 ரூபாய் வந்து உதவித்தொகையாகவும், விலையில்லா மடிக்கடினை, அதுக்கப்புறம் சைக்கிள், சீருடை, காலணி, பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள், 30 கிலோமீட்டர் தொலைவு வரை வந்து பாத்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ் ஆகியவை வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பயிற்சியை நிறைவு செய்யும் தருவாயில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வேலை வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி தரப்படுகிறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிற்பயிற்சி நிலையத்தோட முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி என்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை மட்டுமே படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி முடித்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பில் அதிக தேவை உள்ளது. தொழிற்பயிற்சி முடித்தவர்களை தான் நிறுவனம் வந்து அதிகம் விரும்புகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு பயிற்சி முடித்த மாணவிகளில் 71% பேருக்கு பாத்தீங்கன்னா உடனடி வேலை கிடைத்துள்ளது. வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதோடு நாங்கள் விடுவதில்லை. பணியில் சேர்ந்த பின்பும் 3 ஆண்டுகள் அவர்கள் அந்த வேலையில் தொடர்கிறார்களா என தொடர்ந்து வந்து கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ஆண்டு பயிற்சிகளான இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் பயிற்சிகளில் சேர வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 1 ஆண்டு பயிற்சிகளான டெக்ஸ்டாப் பப்ளிக் ஆபரேட்டர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஃபேஷன் டிசைனிங் டெக்னாலஜி, 6 மாத கால பயிற்சியான ஸ்மார்ட் போன் டெக்னாலஜி, ஆஃப் டெஸ்ட் பயிற்சிகள் சேர வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்விங் டெக்னாலஜி பயிற்சி சேர விரும்புறவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகளுக்கான எலிஜிபிலிட்டியா சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பயிற்சியில் சேர மகளிருக்கு வந்து வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருஷ சொல்லியிருக்காங்க. மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க நவீன இயந்திரங்கள் இங்கு இருக்கு. அனைவரும் தனித்தனியாக பயன்படுத்தும் வகையில் ஒரு கணினி ஒதுக்கப்படுகிறது. அதை 8 மணி நேரம் தினமும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மகளிர் பயிற்சி மையம் என்பதால் அவர்களுக்கு போதிய அளவு கழிப்பறைகள் உள்ளன. மாநகராட்சி மூலம் குடிநீர் அளிக்கப்படுகிறது. இங்கு 90% மகளிர் வந்து பாத்தீங்கன்னா பயிற்றுநர்கள் தான் பயிற்சி அளிக்கிறார்கள். ஸோ இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா லெக்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபீமேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புக்காக பயிற்சி மைய வளாகம் 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுக்கான நேரடி சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 15ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலை நாட்களில் தினமும் காலை 10 மணி முதல் பெறப்படும் விண்ணப்பங்களின்படி சேர்க்கை நடைபெறும். மாணவர் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 9444990 55692 அந்த நம்பருக்கு, இல்லை அப்படின்னா 9865128182, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9443429953 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து, உங்களுக்கு கோர்ஸு கற்றுக் கொடுத்து, அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ மகளிர் உங்களுக்கு ஐஐடியில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.